हेलो व्यूवर्स, वेलकम बैक टू किचन क्राफ्ट एंड क्रिएशन चैनल। इनकी नम्म चैनल आलू टिक्की छोले एप्डी सेयरदने पाकलामा। वीडियो पाकरतको मुन्नाडी मरकाम नम्म चैनल सब्सक्राइब पन्निट्टु पारुंगा, पक्कत्तुल इरुक्कुर बेल बटनैयुम सेर्त्तु क्लिक पन्नुंगा। अप्पदान नान एप्पो पुदु पुदु वीडियोस पोट्टालुम वीडियोस उंगलै तेडी वरुम। इंद आलू टिक्की छोले एप्डी सेयरदने पाकलाम वांगा। मूणु उरुलक्किழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க। வேக வச்ச இந்த உருளக்கிழங்க இது போல மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க। ரெண்டு பிரெட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி 2 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிருங்க। இந்த பிரெட் எல்லா தண்ணியும் உறிஞ்சதுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிடும். இப்போ இந்த பிரெட்ல இருக்கிற எல்லா தண்ணியும் நம்ம பிழிஞ்சு எடுத்துறலாம். இப்போ இந்த பிரெட் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளக்கிழங்கோட சேர்த்துக்கலாம். अत मसाला सेतुकला। मुदल्ले सिकप्प मिलगाई तूल अरे टेबल स्पून, मल्ली तूल अरे टेबल स्पून सेतुकोंगा, सीरक तूल अरे टेबल स्पून सेतुकोंगा, गरम मसाला पोडी अरे टेबल स्पून, चाट मसाला अरे टेबल स्पून अल्लदु ओरु टेबल स्पून सेतुकोंगा। इदु कूडवे तेवयान अलवु उप्पु, கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு, அரிசி மாவு ஒரு டேபிள்ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க। உப்பு காரம் எல்லாம் இந்த உருளைக்கிழங்கு பிரெட்டோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க। இதில இருந்து ஒரு எலுமிச்சை பழம் அளவு எடுத்து இதுபோல உங்க கைகளிலேயே இதுபோல சின்ன வடை போல தட்டிக்கோங்க। ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சு அதல எண்ணெய் ஊத்திக்கோங்க। எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த டீ கீஸ ஒண்ணன்னா தோசை தவால வச்சு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா மாவுலயும் டீ கீஸ் ரெடி பண்ணி தோசை தவால வச்சு நம்ம ரெண்டு பக்கமும் நல்ல பிரவுனிஷ் கலர்ல வர வரைக்கும் வேக விட்டு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வெச்சுக்கோங்க। ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல ஃப்ரை ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம வெளியில எடுத்துறலாம். வெல்ல எடுத்து அப்படியே ஒரு தட்டல வெச்சிருங்க। மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க। எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க। வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க। இது போல நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க। இது கூட ஒரு கப் அளவு டொமேட்டோ பியூரி அதாவது தக்காளி கூழ் சேர்த்துக்கோங்க। ரெண்டு தக்காளியை தண்ணியில வேக வச்சு தோல் உரிச்சி அதை மிக்ஸில அரைச்சு சேர்த்துக்கோங்க। பியூரிக்கு பதிலா டொமேட்டோ கெட்சப் கூட நம்ம சேர்த்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். எது சேர்த்தாலும் பச்சை வாசனை ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க। நல்லா வதங்கி அதனோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு தனியா தூள், அரை டேபிள்ஸ்பூன் அளவு சீரகப்பொடி, அரை டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, 1 அல்லது 2 டேபிள்ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க। இந்த தக்காளியோட சேர்த்து எல்லா மசாலாவையும் mix பண்ணி விடுங்க। இது கூட அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க। தண்ணி சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு சேர mix பண்ணி விடுங்க। இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க। ஒரு கலரி கலரி விட்டுட்டு வேக விடுங்க। இது போல நல்லா கொதி வந்ததும் இந்த கொதிச்சிட்டு இருக்கிற இந்த மசாலாவோட 1 கப் அல்லது 100 கிராம் அளவு வேக வச்ச வெள்ளை கொண்டக்கடலை அதாவது சென்னாவை சேர்த்துக்கோங்க। நல்லா mix பண்ணி விடுங்க। mix பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டற வரைக்கும்
வேக விடுங்க 10 நிமிஷத்துக்குள்ள தண்ணி எல்லாம் சுண்டி இது போல செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிரும் இதுக்கு மேல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு ரெண்டு கலர் கலரிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இத நம்ம ப்ளேட்டிங் பண்ணலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சென்னாவை ஒரு ப்ளேட்ல போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆலூ டீக்கீஸ் இந்த சென்னா மசாலாக்கு மேல வெச்சிருங்க அப்படியே வைக்காம இது போல உடைச்சி உடைச்சி வெயிங்க அப்பதான் மசாலாஸ் உள்ள இறங்கும் இதுக்கு மேல தயிரை நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு mix பண்ணிட்டு இது மேல அழகா இப்படி ஊத்தி விட்டுருங்க இந்த தயிருக்கு மேலயே ஓம் பொடி மிக்சரை நம்ம சேர்த்துக்கலாம் இது போல எல்லா இடத்தலயும் சுத்தி தூவி விட்டுடுங்க இதுக்கு மேல பொடியா நறுக்கன கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க அவ்ளோதான் ஆலு டீக்கி சோலே ரெடி இந்த சூப்பரான ஆலு டீக்கி சோலே கூட கிரீன் சட்னி இல்லைனா கெச்சப்போட சர்வ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எம்மியான ஆலு டீக்கி சோலேவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ஆலு டீக்கி சோலேக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி